ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான வீடியோ எடிட்டு எப்படி விஎன் ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண மறந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து 100% வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து கெயின்மஸ்டர் மாதிரி எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ 100% வந்து ஃப்ரீ தான். இப்போ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போய்ட்டு, நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆள்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோல்டர் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ, ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோஸை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்ட பிறகு மேலே ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரேஷியோ இருக்கும். ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ணக்கூடிய ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9:16. ஸோ அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த இடத்த டைம்லைனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த இமேஜை கிளிக் பண்ணி லாங் இந்த இடத்த லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய மொபைல் ஃப்ரேம் இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களா அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இந்த ஃப்ரேம் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணி இந்த ஃப்ரேம் இமேஜை இந்த இடத்த லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ட்ராக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இப்போ பேக்ரவுண்டில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோக்கான இமேஜ்லாம் வேணும்னா நான் பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் வந்து தான் டவுன்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லையுமே வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் வேணுன்னா நீங்கள் பின்ட்ரெஸ்ட் ஆப்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏதாவது ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, இந்த இமேஜை கிளிக் பண்ணி ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக இந்த சைட்டில் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீ ஃப்ரேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் வீடியோவுக்கு சென்ட்ரல் எடுத்துகிட்டு வந்து டைம்லைனில் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோவை கை வச்சு மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சிட்டிங்களா, அகைன் மூவ் பண்ணுங்கள். டைம்லைன் இப்போ மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வீடியோக்கு என்ட்ரியில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ எந்த சைட்லேருந்து எந்த சைடு மூவ் பண்ணிங்களோ ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயே இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோக்கு நம்ம மூவிங் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணுற மாதிரியான கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வீடியோன்ற செக்ஷனில் வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய மியூசிக் பிளேயிங் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தோட டவுன்லோட் லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆல் மெட்டீரியல் டவுன்லோட் லிங்க்கு கீழே கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளுடைய வெப்சைட்குள்ளே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மியூசிக் பிளேயிங் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மியூசிக் டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த சென்டரில் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்னோ டெம்ப்ளேட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்னோ டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ரெண்டு ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி வந்து ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணுங்கள்.
ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ஜூம் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோன்னு ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வீடியோவை எப்படி நம்ம வந்து யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ ஸோ அந்த சாங்கை நீங்கள் யூடியூப்லேருந்து இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கரெக்டாக மேலே எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. மேலே பார்த்தீங்கன்னா லேசாக வந்து டபுள் கோடு இருக்கும். அந்த கோடுக்கு சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. கரெக்டாக இந்த இடத்த எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கான கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோன்றதை வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ வந்து வீடியோக்கான அவுட்லைன் இமேஜ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்கான அவுட்லைன் இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்டுன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் பிளாக் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறதுக்கு பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு நீங்கள் வந்து அந்த லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணாமல் நீங்கள் வெறுமனையே வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணி இந்த மாதிரி எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து சாங் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாங் எந்த சாங்கோ அந்த சாங்கை சூஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு டிக் கொடுத்தீங்கன்னா சாங் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் சாங் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. நான் வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வச்சு தான் நான் வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு உங்ககிட்ட வந்து நான் சொல்லி தந்திருக்கேன். ஸோ நீங்கள் இந்த இடத்த வந்து வீடியோவை கூட செட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரிவியூவிலே பார்த்துருப்பீங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வீடியோவை ஆட் பண்ணுறவங்களாக இருந்தால் அந்த கீ ஃப்ரேமில் வந்து ஆட் பண்ணாதீங்க. ஓகேவா? நீங்கள் ஒன்லி வந்து அந்த வீடியோவை மட்டுமே வந்து இந்த இடத்த வச்சுட்டிங்கனாலே போதும், நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக நாம சொன்ன மாதிரி தெரியல ஒன் பை ஒன்னாக வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓவரால் ஒரு ஆட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் தன், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா, பை பை.